வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு புது கேம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட் ஹியர் வி கோ அப்படின்ட்டு ஒரு கேமு. ஸோ இதனோட இன்ட்ரோ வந்து பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து நம்மளோட ஆப்பனண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான போக்கிமான் வந்து நம்ம டிஃபீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இந்த இன்ட்ரோவில் வந்து காட்டுவாங்க. ரேக்வாஸாக வந்து நம்ம டிஃபீட் பண்ண போகிறோம். வெல், இந்த இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுல்ல. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். கடைசி நிமிஷத்தில் நமக்கு வந்து ஹூப்பாவோட உதவி கிடச்சிது. அதனால் பார்த்தீங்கன்னா ரேக்வாஸாக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இல்லைன்னா நம்மளை வந்து செம்மையாக வந்து முடிச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமான். அது மட்டும் இல்லாமல் அது வந்து மெகா ஃபார்மில் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெல், ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ கேம்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கேம் வந்து எப்படி விளாடணும், உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு போக்கிமான் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமணர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு பொது போக்கிமான்ஸ் வந்து அன்லாக் பண்ணுறக்கூடிய அந்த இடம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் வந்து ஒன்றுனா வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இதனுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. வெல், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். நீங்கள் வந்து ஆஷ் கச்சம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா மிஸ்டி செலக்ட் பண்ணி விளாட்றனாலும் ஓகே, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். வெல், நீங்கள் இந்த கேம் விளாடும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபிக்ஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்டோரி மோடில் வந்து போகிறதுனால உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மேட்ச் வந்து நீங்கள் விளாடும் போதும் உங்களுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் வந்து கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து விளாண்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பாஸ் ஃபைட் வந்து விளாட்றோம் பாருங்கள். இதில் வந்து பாஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரோவேக் வந்திருக்கு. ஸோ இதை வந்து டிஃபீட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். வெல், இந்த கேமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டு மூணு மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணி ஒரு சில போக்கிமான்ஸ் எல்லாமே வந்து அன்லாக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்தெந்த போக்கிமான்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறோம், எந்த போக்கிமான்ஸ் வந்து நம்ம வந்து புதுசாக அன்லாக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் விளாடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் முடிச்சு அதனுடைய ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளைம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்சுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்மளோட ஆப்போனன்ட் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிராஸ் டைப் போக்கிமானான வினாசார் கூட நம்ம வந்து மோத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன போக்கிமான்ஸ் கூட நம்ம வந்து சண்டை போடணும். அது கூட சண்டை போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் வேவுக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வேவ் எப்போவுமே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன போக்கிமான்ஸாக வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் வேவோ அல்லது தேர்ட் வேவ் அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் பாஸ் ஃபைட்டில் வந்து நீங்கள் பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். வெல், அந்த பாஸ் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ளே இவங்க காட்டக்கூடிய அந்த கிராஃபிக்ஸு, அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே பாருங்கள் ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், வெனாசார் வந்துச்சு, அது கூட பார்த்திங்கன்னா மியோத் போய் வந்து அதை வந்து எழுப்பி விட்டுருச்சு. ஸோ அந்த கடுப்பில் அது வந்து நம்ம கூட வந்து சண்டை போட வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்டோரி லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அதனுடைய ஸ்கில்ஸ் ஆகட்டும், அதனுடைய ஸ்ட்ரென்த் ஆகட்டும், அது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து நமக்கு காட்டுவாங்க. அது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ்ஸுமே
கேமே வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அது எல்லாமே வந்து அந்த கிராஃபிக்ஸில் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து சார்மண்டரோட ஃப்ளேம் த்ரோயர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டு மேட்சஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு வந்து நம்மளோட லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட போக்கிமான் வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனில், அதாவது உங்களுக்கு வந்து டுட்டோரியலில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு அஞ்சாறு மேட்ச் வந்து போகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து விளாண்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்ச்க்குள்ள வந்துட்டோம். இது வந்து ஒரு சாதாரண மேட்ச் தான். வெல், இந்த ஃபஸ்ட்டு வேவ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் வேவுக்குள்ளே போகலாம். இதில் தான் வந்து நமக்கு பாஸ் ஃபைட் வரும். இதில் யார் கூட மோதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோர்லக்ஸ் கூட மோத போகிறோம். வெல், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைப் போக்கிமான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னாரும் ஸ்லீப்பிங் மோட்லலாம் வந்துருக்கும். இந்த ஸ்னோர்லக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான போக்கிமான். நீங்கள் வந்து எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஸ்னோர்லாக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு கூட நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. வெல், இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃபென்சிவ் டைப் போக்கிமான். அதோட பார்த்திங்கன்னா இதுகிட்ட இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேட்டில் அப்போ ரெஸ்ட் எடுத்தது அப்படின்னா இதனுடைய பவர்ஸ் வந்து, அதாவது ஹெல்த் வந்து ஃபுல்லாக வந்து ரீகெயின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா ஆப்போனன்ஸ் கூட வந்து சண்டை போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல பவர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து புதுசாக அன்லாக் பண்ண எக்லிபஃபோட பவர் வந்து யூஸ் பண்ணி, அதாவது சிங்க் யூஸ் பண்ணி ஆப்போனன்ட்டை வந்து அப்படியே வந்து ஸ்லீப் மோட்ல வந்து போடலாம். அப்படி இல்லைனா அவனுடைய ஹெல்த் எல்லாமே வந்து குறைக்கலாம், அல்லது நம்மளோட ஹெல்த்தை வந்து கூட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போக்கிமான்ஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனியான பவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து புதுசாக ஒரு போக்கிமான் வந்து அன்லாக் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கியூபோன் கிடைச்சிருக்கு. ஸோ இதனுடைய ஷர்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்க கிடைக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எவால்வ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மெரோவாக்கா கூட நம்ம வந்து இதை வந்து உருமாற்றம் வந்து செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கேம் பிளே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஷர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட போக்கிமான்ஸ் வந்து லெவல் வந்து ஹையர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட் வேவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் வேவுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். வெல், இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம போன மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெனாசாரே வந்து அடித்து தூக்கிட்டோம். இது வந்து பல்பசார் தான், ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டைப் தான். இது வந்து எவால்வ் ஆனால் தான் வந்து வெனாசாராக மாறும். நம்ம வெனாசாரே அடித்து தூக்கிட்டோம் அப்படிங்கிற போது பல்பசார் வந்து ஈஸியாக வந்து தோக்கடிச்சிடலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் நெக்ஸ்ட்டு மேட்ச் தான் இருக்கிறதுலேயே வந்து ஒரு டஃப்பான மேட்சாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட ஃபைனல் மேட்சும் அதுதான், ஒரு மெயின் இவெண்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ரிசார்டு கூட மோத போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட வீடியோவோட ஃபைனல் மேட்ச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வேவ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சார்ரிசார்டு கூட வந்து மோத போகலாம். பாருங்கள், வார்னிங் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சார்ரிசார்டு வந்து நம்ம பார்த்துட்டோம் பாருங்கள், வானத்துலேருந்து பறந்து கீழே வருது பாருங்கள். கடும் கோபத்தில் வந்திருக்கு, நம்மளோட ஃபைட் பண்ணுறதுக்கு அது ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சார்மண்டர் இருக்குது பார்த்திங்களா. இதனுடைய ஷர்ட்ஸ் மட்டும் நம்ம கிடச்சது அப்படின்னா நம்ம வந்து சார்ரிசார்டாக கூட நம்ம வந்து எவால்வ் ஆகலாம். சரி, பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 போக்கிமான்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து ஸ்மால் டைப்ஸ் போக்கிமான்ஸாக வந்து இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இதனுடைய பவர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் நம்மளோட ஆப்போனன்ட் பாருங்கள், சார்ரிசார்டே வந்திருக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு போக்கிமான், நல்ல ஒரு ஃப்ளேம் டைப் போக்கிமான். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ் டியரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டியரிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ்லேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் டியர் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லு, அதுக்கப்புறம் ஏ டியர், பி டியர், அதுக்கப்புறம் சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெல், இந்த மேட்ச்சில் நம்ம வந்து 4 போக்கிமான்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட ஒரு போக்கிமானோட ஹெல்த் வந்து குறைஞ்சதுனாலும் மற்ற போக்கிமான்ஸை வச்சு நம்மளோட ஆப்போனண்ட் வந்து டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சாரிசாடையே வந்து டிஃபீட் பண்ணதுனால அதனுடைய ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து கிடச்சதுனால நம்மளோட போக்கிமானோட லெவல் வந்து ஹையர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், சார்மண்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எவால்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அது வந்து சார்மிலியானா வந்து உருமாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போக்கிமானான சார்மண்டர் வந்து சார்மிலியானா வந்து உருமாறிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு அதனுடைய ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்கிட்டீங்கனாவே போதும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளே வந்து முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு கேமோட சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.